தூய சபேரியார் கல்லூரி சமூக செயல்பாட்டாளர்கள் பிரிவு மாணவர்கள் பேராசிரியர்கள் திருநெல்வேலி மாநகராட்சி ஆதரவற்றோர் இல்லத்திற்கு வருகை தந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வித்தனர். நிகழ்ச்சியில் துறை பேராசிரியர் சகாயராஜ் தலைமை தாங்கினார். முகாம் காப்பாளர் சாந்தி, துணை பேராசிரியர் பால்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சோயா சரவணன் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் நாடகம், பாட்டு, நடனம், விழிப்புணர்வு என பல்சுவை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இவர்களுக்கு இணையாக முகாமில் உள்ள பெரியவர்களும் பாட்டு பாடி யோகா போன்ற நிகழ்ச்சிகளையும் நடத்தி காட்டினர். முதல்ல வந்து தூய சபையார்களுடைய எம்எஸ்டபிள்யூடைய ஹெச்ஓடி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிட்டேன். அதாவது எங்களுடைய இந்த இல்லத்தில் மாநகராட்சியினுடைய முதியோர் இல்லத்தில் அவங்களுக்கு எல்லா வகையான உணவு உடைகள் அடிப்படை தேவைகள் எல்லாம் கிடைத்தாலும் இந்த மாதிரி அன்பு வந்து பகிர்ந்து கொள்வதற்கு தேவைப்படுது. உண்மையிலேயே இந்த மாணவிய மாணவிகள் காலையிலிருந்து வந்து இரவு மதியம் வரைக்கும் அவங்களோட பேசி அவங்களுடைய பழைய உறவாடி அவங்கள மகிழ்ச்சியது வந்து உண்மையிலேயே உள்ளபடி ஒரு 100 நாள் அவங்களுக்கு உணவளித்ததுக்கு சமம். இதே மாதிரி மற்ற மாணவ மாணவிகளும் இந்த இல்லங்களுக்கு வந்து இந்த முதியோர்களை வந்து அவங்களோட பேசணும்னு அன்போடு இந்த தருணத்தில் கேட்டுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து R-SOYA அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் தூய சவேதியார் கல்லூரி சமூக பணி மாணவர்கள் அப்புறம் வந்து இந்த சோயா அந்த நிறுவனம் இருவரும் இணைந்து நாங்கள் வந்து இன்றைக்கி நிறைய கலை நிகழ்வுகள், விழிப்புணர்வு நாடகங்கள், நிறைய விழிப்புணர்வு பேச்சு, அதாவது கொரோனா பற்றியான விழிப்புணர்வுகளையும் நாங்கள் வந்து இங்கே உள்ள முதியோர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கி வந்து இருந்தது. இதை மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் நிறைய ஆதரவற்றவர்களுக்கு மத்தியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வின் மூலமாக நான் தெரிந்து கொண்டது. இதன் பொருட்டு நீங்கள் எல்லாரும் இளைஞர்கள் எல்லோரும் இந்த சமுதாயத்துக்கு நிறைய ஒரு பணிகளை நீங்கள் செய்கின்ற ஒரு இளைஞர்களாக உருவாக வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என் பேர் மார்ட்டின். நான் தூய சவேரர் கல்லூரி சமூக பணித்துறையில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். தற்போது இந்த ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்ருக்காங்க. வயசானவங்க வீட்டில் குடும்பத்திலேருந்து ஒதுக்கப்பட்டு அவங்கள தனிமைப்படுத்தி இங்கே அனுப்பிவிட்ருக்காங்க. அது வந்து உண்மையில் எங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். எங்கள் நாங்களே இப்படி கஷ்டப்படணும்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னால அவங்களுக்கு ஒரு நாள் வந்து எங்களுடைய ப்ரோக்ராமை வந்து கண்டு கழித்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கணும்னு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வந்து சிறப்பாக இதை நடத்தி முடிச்சிருக்கோம். இந்த ஏற்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த R-SOYA நிறுவனர் சரவணன் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் டிபார்ட்மெண்ட் HOD சகாயராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் பால்ராஜ் சார் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மாணவர்கள் சார்பாக மிக்க நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்தை விடுத்து மிக்க நன்றி.